வணக்கம், நான் உங்கள் தமிழ் பையன் என்றென்றும் உங்கள் நண்பன். இன்றைக்கி உங்களை ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தாங்க சந்திக்கிறேன். அமெரிக்காவில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், இதில் என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே மரத்தால் கட்டுற வீடுக்கும் இந்தியாவில் செங்கலால் கட்டுற வீடுக்கும் என்ன பெரிய வித்தியாசம், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிஆர் ஆட்டன் வந்துட்டு அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் பில்டருங்க. இங்கே இருக்கிற கம்யூனிட்டியில் டிஆர் ஆட்டன் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு டிஆர் ஆட்டனுக்கு தேங்க்யூ. சிம்பிளாக சொல்லணும்னா, அமெரிக்காவில் வீடு கட்டுறதுக்கு நாலு ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு லேண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் கான்க்ரீட் ஃபவுண்டேஷன், ரெண்டாவது ஸ்டேஜ் வந்துட்டு ப்ரீ ட்ரைவால், மூணாவது ஸ்டேஜ் வந்துட்டு ட்ரைவால் கம்ப்ளீஷன், நாலாவது ஸ்டேஜ் வந்துட்டு ஃபினிஷிங். இந்த எல்லா ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு வீடு எப்படி இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேங்க, ஸ்டேஜ் ஒன் ஃபவுண்டேஷனை நம்ம பார்க்கலாம். இந்த முதல்ல இந்த மாதிரி ஒரு பிளாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ட்ரீஸு, பெரிய புஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேண்டை லெவல் பண்ணி விட்டுருவாங்க. இதுதாங்க லேண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லேண்டை லெவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கான்க்ரீட் ஃபவுண்டேஷனை போட்டுருவாங்க. இதுக்கு தாங்க அவங்க மோஸ்ட்லி கான்க்ரீட்டை பயன்படுத்துவாங்க. மிச்சம் எல்லாத்துக்குமே மரத்தையும் ஆணியும் தாங்க பயன்படுத்துவாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஒரு பெரிய மர ஸ்ட்ரக்சரை வச்சுருவாங்க, அதுதாங்க வீடு. ஸ்டேஜ் ஒன் முடிஞ்சாச்சுங்க. இப்போ எழுத்தாப்பில் இருக்கிற வீடு வந்துட்டு ஸ்டேஜ் டூ ஃப்ரேமிங் ஸ்டேஜில் இருக்குது. இதில் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் பார்த்த கான்க்ரீட் தாங்க இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக அவங்க பண்ணுற எல்லா ஃப்ரேமிங்குமே மரத்தையும் ஆணியும் வச்சு தான் பண்ணுறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு இந்த வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கான்க்ரீட்லேருந்து இவங்க பண்ணுற வுட்டன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ட்ரைவால் போடுறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குங்க. அதனால தான் இதை நம்ம ஃப்ரேமிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு ப்ரீ ட்ரைவால் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கான்க்ரீட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபவுண்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அடுத்து வர ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டு கான்க்ரீட்டு, செங்கல், மண் இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. இங்கேருந்து நம்ம ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவு பார்த்துக்கலாம், ஆனால் ரொம்ப கிளியராக தெரியாது. ஸோ நம்ம கராஜிலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கார் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது, அதனாலே நம்மளுக்கு இது கராஜ் அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கேருந்து இந்த ரூம் வந்துட்டு பார்க்க டைனிங் ஹால் மாதிரி இருக்குது. டைனிங் ஹால்லேருந்து இந்த ஏரியா வந்துட்டு பேண்ட்ரி மாதிரி இருக்குது. அப்புறம் பேண்ட்ரியிலேருந்து நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இது தாங்க ஹாலு. இது வந்துட்டு பார்க்க ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அப்புறம் மேலாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரூம்ஸ் இருக்குங்க. ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து மேலே ரூஃப் வரைக்கும் வெறும் மரமும் ஆணியும் தாங்க பயன்படுத்தியிருக்காங்க, வேறு எந்த மெட்டீரியலுமே யூஸ் பண்ணல. ஓகேங்க, ஸ்டேஜ் டூ முடிஞ்சாச்சு. இப்போது நம்மளுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்துட்டு ட்ரைவாலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதுதாங்க ஸ்டேஜ் த்ரீ. நம்ம அந்த வீடை போய் பார்க்கலாம். நம்ம அந்த வீட்டுக்கு தாங்க போகிறோம். ஓகேங்க, இந்த வீடு தாங்க ஸ்டேஜ் த்ரீ. ஆனால் இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இங்கே இருக்கிற வால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரை வால்லாம் இப்படி தாங்க இருக்கும். இந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக லைட் வெயிட்டாக இருக்குங்க. இதை வந்துட்டு இவங்க ஷீட் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தாலே வந்துட்டு நம்ம ஒரு குத்து குத்தினா உடஞ்சிருங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆக்சுவலி ரொம்ப ஸ்டர்டியான நல்ல மெட்டீரியலுங்க. அமெரிக்காவில் நிறைய வீடை வந்துட்டு இந்த மெட்டீரியல் வச்சு தான் கட்டுறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே இவங்க வந்துட்டு ஃப்ரேமிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ண மரம் இதெல்லாம் மோஸ்ட்லி தெரியலை, எல்லாமே வாலே கவர் பண்ணிடுச்சு. அப்பா கொஞ்சம் க்ளோஸாக வந்து காமியே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ண மரம் நம்மளுக்கு தெரியுது, அதுக்கு மேலே இங்கே ஆணியை வச்சு இந்த ஷீட் ராக்கை வந்துட்டு போட்டிருக்காங்க. இது தாங்க ட்ரைவால் ஸ்டேஜ். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம்.
இந்த டிரைவர் ஸ்டேஜை வாலை மட்டும் ரெடி பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரிக்கல் ஒயர் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பிளம்பிங் ஒர்க்கு, ஃபயர் பிளேஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க வந்துட்டு முடிச்சிருவாங்க. வீடோடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரிய ஆரம்பிக்குங்க, நல்லா ஸ்டடி ஆகிடும். நம்ம வந்துட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடும். அது இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்டு அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியமே வராது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு குயிக்காக மேலே போய் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது தாங்க ஆட்டிக்கு. இந்த ஆட்டிக் ஸ்பேஸில் தாங்க வந்துட்டு ஏர் கண்டிஷனிங்லாம் இருக்கும். இதுலேருந்து தான் சென்ட்ரலைஸ்டாக எல்லா ரூமுக்குமே வந்துட்டு ஏசி போகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு லேடர் யூஸ்வலி இருக்கும், நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஆனால் இது வந்துட்டு இன்னும் டிரைவ் ஆல் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் தான் இருக்குங்கிறனால அந்த லேடர் ரெடி பண்ணலை. ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்டேஜ் 4 ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு போகலாம். இந்த வீடு தாங்க ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே இந்த வீட்டில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டேஜில் இந்த வீடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு பார்த்த எல்லா வீட்லையுமே மோஸ்ட்லி இன்னும் கான்க்ரீட் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ளோரிங் எல்லாத்தையுமே நீட்டாக போட்டாங்க. அதுவும் இந்த கார்போ சீட்டெல்லாம் வந்துட்டு வீட்டில் நடக்கும் போது உட்டன் ஃப்ளோர் டர்ட்டி ஆகக்கூடாதுங்கிறதுனால போட்டிருக்காங்க. ஆனால் வீடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த ஓப்பனான எலக்ட்ரிக் அவுட்லெட்டில் இப்போ வந்துட்டு ப்ளக் பாயிண்ட் போட்டாங்க. இங்கே ஸ்விட்ச் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே லைட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டேஜ் 2 ஃப்ரேமிங்கில் பார்த்தா அதே வீடு தாங்க இந்த மாடலும். இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கேபினட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பட்லர் பேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபினெட்லாம் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே உள்ளேயும் வந்துட்டு ஒரு செப்பரேட் பேண்ட்ரி இருக்குது. இது வந்துட்டு பட்லர் பேண்ட்ரி, இது வந்துட்டு ரெகுலரான ஒரு பேண்ட்ரிங்க. இங்கே வந்துட்டு நம்ம என்ன ஐட்டம் க்ரோசரி ஐட்டம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கிச்சன் இருக்குது. இங்கே வந்துட்டு சிங்க் போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே வந்துட்டு லைட்ஸு, அதுவும் இங்கே ஐலாண்டையும் ரெடி பண்ணுறாங்க. ஐலாண்டுன்னு தான் இதை நம்ம சொல்லுவோம். இங்கே வந்துட்டு நடுவில் ஒரு ஏரியா மாதிரி சிங்க் வைக்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஏரியா இருக்கும். இது வந்துட்டு இங்கே ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பைப்பும் நம்ம லைட்டாக திறந்து பார்த்துடலாம், தண்ணி வருதுங்க. அப்புறம் இங்கே விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, டோர்ஸை வந்துட்டு ஃபுல்லாக லாக்ஸோடு இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபினிஷிங் டச்சஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க. நான் உங்ககிட்ட ஸ்டேஜ் 2 காமிக்கும் போது வானமே தெரிஞ்சுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படியில் ரெயிலிங் வரைக்கும் போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் மேல் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கார்பெட் தாங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் கூட ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே பாத்ரூம்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த சைடு வந்துட்டு ரூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த வீடு வந்துட்டு க்ளோசிங்கில் கிட்டத்தட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் 4 ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னேன்னு தெரியுங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக 5வது ஒரு க்ளோசிங் ஸ்டேஜும் இருக்குங்க. இங்கே வந்துட்டு வீடை மோஸ்ட்லி ஃபினிஷ் பண்ணிட்டாலும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சஸ் ஆட் பண்ணுறது, லான் ஆட் பண்ணுறது, இந்த வீடை கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக பண்ணி முடிக்கலை. அந்த மாதிரி பண்ணி முடித்த ஒரு வீடை உங்ககிட்ட கூடிய சீக்கிரம் காமிக்கிறேன். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் பையன் சித்தார்த் என்றும் உங்கள் நண்பன்.